ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை மாவு, சோடா உப்பு எதுவும் சேர்க்காமல் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஒரு கார போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் கால் கப்பு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலை பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவியாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அடுத்த பேட்ச் போட்டு அரைக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாகவும் இல்லை, நல்லா கொரகொரப்பாகவும் இல்லை, ரவை மாதிரி கொஞ்சம் திரு திருன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சோடா உப்பும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆனதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா போண்டா போட்டுக்கோங்க. இந்த சைஸில் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. போண்டா 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி மாவும் கடலை பருப்பும் சேர்த்தனால வெளியே கிறிஸ்பியாக, உளுந்த மாவு சேர்த்தனால உள்ளே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.